எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த யோக பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். சில பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, எந்த யோக பயிற்சி பண்ணால் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இந்த யோக பயிற்சி தான் பண்ணணுமா, அந்த யோக பயிற்சி தான் பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த யோக பயிற்சிகள் வேணால் கற்றுக்கிட்டு பண்ணலாம். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது அதில் சில நுணுக்கங்கள் அப்படின்றது கிடைக்கும். அதுக்காக தான் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கையில் எடுத்துங்க, ஏதோ ஒரு யோக பயிற்சியை கையில் எடுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. நீங்கள் இது பண்ணலாமா அது பண்ணலாமா, இன்னும் இதை பற்றி தெரியலையே, அட்டாங்க யோகத்தை பற்றி தெரியலையே, அந்த யோகத்தை பற்றி தெரியலையே, கிரியா யோகத்தை பற்றி தெரியலையே, வாசி யோகத்தை பற்றி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று ஒன்றுத்துக்குள்ளேயும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ஆராய்ச்சியாக மட்டும்தான் இருக்கும், அதில் வந்து முழுமை பெற முடியாது, அதில் பயணிக்க முடியாது. அப்போது இப்போ வந்து ஜோதிடத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா பிறகுநந்தி நாடின் இருக்குது, பிரசன்ன முறைன்னு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பராசரர் முறைன்னு இருக்குது, டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்னு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ ஜோதிடம் அப்படின்னு இருக்குது. பிரசன்னத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட 20 பிரசன்னம், 30 பிரசன்னத்துக்கு மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சரியான கவுண்ட் கூட எனக்கு தெரில, அவ்வளோ ஜோதிட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அப்போது ஒரு ஜோதிடராக இருக்கணும் அப்படின்னா இவ்வளோ விஷயத்தையும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து அவனுக்கு பலன் சொல்லணும். ஆனால் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பதில்கள் எல்லாமே ஒன்று தான். என்னென்னா, ஒரு கேள்வி கேட்க போகிறாங்க, அந்த கேள்விக்கு அவர் பதில் கொடுக்க போகிறாரு. ஸோ இதுதான் வந்து ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு, அதாவது யோக முறையை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு அதில் பயணம் பண்ணுங்கள். அப்போ ஏன் சில பேர் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து தீட்சை வாங்குங்க, ஒருத்தர் சொல்லி கொடுத்த பயிற்சியை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணமே இதுதான். ஏன்னா ஒரு விஷயத்தில் தான் நீங்கள் இருக்கும்போது அதோட நுணுக்கங்கள், அதோட பக்குவம், எப்படி இந்த சின்மத்தரை பிடிக்கணும், அதுக்கப்புறம் வந்து இதை எப்படி கவனிக்கணும், இதை போன வாட்டி கவனித்ததுனால எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே நீங்கள் கவனிக்க கவனிக்க தான் புரியும். நீங்கள் இதில் இருந்துட்டு அதில் தாவிட்டு, அங்கேருந்து அதில் தாவிட்டு இப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா அந்த யோகத்தில் வந்து சிறப்பாக இருக்காது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த யோக பயிற்சி பண்ணால் நல்லாயிருக்கும், அந்த யோக பயிற்சி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த முறை பின்பற்றுறீங்களோ பின்பற்றுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஏதோ ஒரு பஸ்ஸு இப்போ 11G அப்படி இல்லைன்னா 5A அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். நீங்கள் ஏறக்கூடிய பஸ்ஸு தான் வேறையே தவிர, ஆனால் போய் சேரக்கூடிய டெஸ்டினேஷன் என்பது ஒன்று தான். இப்போ இவர் வந்து இந்த 5A ஏறுறாரு, அடுத்து இன்னொருத்தர் வந்து இன்னொரு 5A ஏறுறாரு அப்படின்னா அந்த யோகம் அப்படின்றது ஒன்று தான். பட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பஸ்ஸு தானே தவிர போய் சேரக்கூடிய டெஸ்டினேஷன் ஒன்று தான். அப்போது என்னென்னா, பயணம் பண்ண வேண்டியது தான் முக்கியமான விஷயம். இது வந்து உயர்ந்தது தாழ்ந்தது, இது பண்ணால் தான் அதை அடைய முடியும், அதை பண்ணால் தான் இதை அடைய முடியும் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த யோக பயிற்சிகளை பற்றி உங்களுக்கு மேலும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரிலேட்டடான விஷயங்களை பற்றி பேசுவோம் தொடர்ந்து. ஸோ இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.